விவோ ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி விவோ வந்து ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. புதுசாக வந்து அவங்க ஆன்லைனுக்காகவே டி சீரீஸில் ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் ஃபோன் வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் ஆகிற விவோ மொபைல் ஃபோன் இல்லாமல் ரொம்ப அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல ஸ்பெக்ஸோட எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் விவோ ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு செம்மையான ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த விவோ டி சீரீஸில் என்ன லான்ச் பண்ணுறாங்க, என்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க, என்ன கொடுக்க போகிறாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோ உங்களுடைய டி சீரீஸில் விவோ T1 5G அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைல் ஃபோன் என்றைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் February 9 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் ஃபோனில் என்னெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் இதோட சேல் வரப்போகுது. இந்த மொபைல் ஃபோன் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் சேல் மொபைலாக தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த மொபைல் ஃபோனோட டிசைன், அவுட்லுக் இதெல்லாமே ரிவீல் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஸ்பெக்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாக ரிவீல் பண்ணல. ஆனால் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துருச்சு. என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசைன் பார்க்கும்போது எப்பயும் விவோ மொபைல் ஃபோனோட டிசைன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோனும் கொடுக்குறாங்க. அது போக இந்த மொபைல் ஃபோன் வந்து வாட்டர் டிராப் நாச் ஸ்டைலில் தான் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இங்கே IPS LCD டிஸ்பிளே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒரு 6.6 inch டிஸ்பிளே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டிஸ்பிளேக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ கேமர்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த மொபைல் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிற டிசைனை வச்சு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுது. ரியரில் 3 cameras வந்து கொடுக்குறாங்க. பட் என்னென்ன சென்சார் வரப்போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து பெருசாக ரிவீல் ஆகலை. பெரும்பாலும் ரியர் கேமராஸ் வந்து 64+8+2 அப்படிங்கிற மாதிரி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த பிரைமரி சென்சார் வந்து சாம்சங் சென்சாராக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வாட்டர் டிராப் நாச் ஸ்டைலில் வருது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கே செல்ஃபி கேமரா 16 megapixel செல்ஃபி கேமரா கொடுக்க போகிறாங்க. ஸோ கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விவோ மொபைல் அப்படின்னாலே கேமராவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இது ஆன்லைன் சேலுக்கு எடுத்துகிட்டு வரதுனால அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட் என்ன, இதோட ப்ராசஸர். விவோ மொபைல் அப்படின்னாலே அவங்க லான்ச் பண்ணுற ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராசஸர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மொபைல் ஃபோனில் அப்படிலாம் இல்லாமல் நல்ல ப்ராசஸரோட ஒரு அக்ரெசிவான ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் ஃபோனில் கொடுக்க போகிற ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர். 600 series ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர் இந்த மொபைலில் கொடுக்க போகிறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகனோட 765 கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதான் இந்த 695. ஆல்ரெடி IQ Z3 இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் விட இந்த மொபைலில் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதனால கேமர்ஸ்க்கும் இந்த மொபைல் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்சியான ப்ராசஸர் கொடுத்தது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் லீக்ஸ் தான். எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுடைய ஃப்ளிப்கார்ட்டில் 1 by 1 ரிவீல் பண்ணும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ரிவீல் ஆக நம்மளுடைய டெலிகிராம் குரூப்லையும் அப்டேட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட்டாக உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்கும் இருக்குது. அடுத்ததான் இந்த மொபைலில் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 12 இந்த மொபைல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னுமே நிறைய மொபைல் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 11 லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆல்ரெடி இங்கே LCD டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இதில் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுக்க போகிறாங்க. அது போக 3.5 mm ஜாக், Wi-Fi 6, இதெல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் எப்பயும் வர்ற மாதிரி வரும். ஸோ கடைசியாக பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே ஓரளவு நல்லாவே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இப்போ சொல்லியிருக்கிற இந்த ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்கும்போது விவோ இந்த மொபைல் ஃபோனை 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ விவோ ஃபேன்ஸ் எல்லாம் கம்மியான ப்ரைஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட கேமிங்காக ஒரு மொபைல் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் 20,000 வந்தால் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த மொபைலோட ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக 6+128 வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஜீக் பெஞ்ச் டெஸ்ட் ரிசல்ட்டும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுது. அதனால இந்த 6+128 ஒரு 18,000 இல்லை 19,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைல் வந்து அஃபீஷியலாக ஃப்ளிப்கார்ட்டில் தான் சேல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் பேஜ் போட்டு அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து என்னென்னக்கு டிஸ்பிளே, கேமரா, ப்ராசஸர், பேட்டரி இதெல்லாம் ரிவீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் போட்டிருக்காங்க. ஸோ அந்தந்த டேட்டில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணி என்னென்ன ரிவீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் தான் அதில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ February 9 லான்ச் பண்ண போகிற இந்த விவோட
விவோ T1 5G பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பெஸ்ட் மொபைலா விவோ ஃபேன்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு வராங்க. ஆன்லைன்ல மட்டும் இல்ல ஆஃப்லைன்லயும் அதே பிரைஸ்க்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீடைல்டா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான அப்கமிங் மொபைல்ஸ் பத்தி எல்லாம் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக் படிஸை மறக்காம எல்லா சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோசியல் மீடியாவோட லிங்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.